அஸ்லாம் அலைக்கும், வெல்கம் டு யூனிக் ஸ்டைல் ஃப்ரம் சென்னை. இன்றைக்கி நம்ம கிச்சனில் மட்டன் பேப்பர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் இன்றைக்கி 1/2 கிலோ போல் மட்டனை வந்து கழுவி எடுத்திருக்கேன். இப்போ ஒரு குக்கரில் 2 டேபிள்ஸ்பூன் போல் எண்ணெய், 2 பட்டை, 1 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. 2 வெங்காயத்தை இந்த மாதிரி வெட்டி உள்ள சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையிலையும் சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்து வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வைக்க நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதில் 1 டேபிள்ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோடு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ 1 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 2 தக்காளியும் கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் சேர்த்து நல்லா நம்ம வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இது நல்லா வதங்கினதும் 1/2 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் போல் மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா கலந்துடலாம். மசாலாவோடு நல்லா கலந்ததும் நம்ம இப்போது கழுவி வச்ச மட்டனை உள்ளே சேர்த்துடலாம். இப்போ நம்ம வெங்காய தக்காளியோட நல்லா கறியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ கறி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சும்மா குக்கரோட மூடியை வந்து க்ளோஸ் பண்ணாமல் மேலே வச்சு 1-5 நிமிஷம் போல் அப்படியே வச்சிடலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம கறி வந்து நல்லா தண்ணி விட்டுருக்கு. இப்போ இதோட நம்ம கறியை வந்து குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து 1-5 விசில் போல் நம்ம வச்சு எடுத்துடலாம். 5 விசில் இருக்கட்டும். இப்போ இது குக் ஆகிற நேரத்தில் நம்ம வந்து மட்டன் பேப்பருக்கான மசாலா பண்ணிடலாம். இதுக்கு ஒரு பேனில் 7 காஷ்மீரி மிளகாய் சேர்த்துக்கிறேன், 1 டேபிள்ஸ்பூன் போல் பெப்பர், 1 டீஸ்பூன் போல் சீரகம், 1/2 டீஸ்பூன் போல் சோம்பு. எல்லாம் சேர்த்து இதெல்லாம் கொஞ்சம் ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இது போல் ரோஸ்ட் ஆனதும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி இதை வந்து ஆற விட்டுடலாம். இப்போ நல்லா ஆறினதும் இதை ஒரு ஜாருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம நல்லா அரைச்சி பவுடர் பண்ணிடலாம். இந்த மாதிரி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ 5 விசிலுக்கு அப்புறம் நம்ம கறி வந்து நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இப்போ அடுப்பு ஆன் பண்ணி நான் 2 டீஸ்பூன் போல் மசாலா சேர்த்துக்கிறேன். நம்ம அரைச்சி வச்ச மசாலா உங்கள் காரத்துக்கேற்ப நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து கலந்துட்டு 1-10 நிமிஷம் போல் வெறும்னா குக்கரோட முடியை வச்சு நம்ம குக் பண்ணி எடுக்க போகிறோம். எனக்கு வந்து கொஞ்சம் கிரேவியாக வேணும், அதனால் நான் இப்படி வச்சுருக்கேன். உங்களுக்கு திக்காக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் அடுப்புலேயே சிம்மில் வைக்கலாம். இப்போ நான் 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம மட்டன் பேப்பர் வந்து ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிருக்கு. இதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி அப்புறம் கருவேப்பிலையில சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான மட்டன் பேப்பர் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த மட்டன் பேப்பர் ரெசிபியை உங்கள் வீட்டை ட்ரை பண்ணி உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.